இபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க மந்த்லி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கும் போது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் 10D அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் ஆன்லைன்லயே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மை எப்படி ஆக்சஸ் பண்றது, இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறதுக்கான டெமோ கிடையாது, பட் அதை பத்தின செயல்முறை விளக்கம் அண்ட் இந்த ஃபார்மை யாரெல்லாம் ஃபில் பண்ணலாம், யாருக்கெல்லாம் அது அப்ளை ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பாத்திரலாம். ஸோ உங்களுக்கு ஒரு இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு, நீங்க மந்த்லி பென்ஷன் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 10D ஆன்லைன்ல ஃபில் பண்ண வேண்டியது அவசியம், அத்தியாவசியம். அண்ட் இதை யாரெல்லாம் ஃபில் பண்ணலாம், யாரெல்லாம் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா மெயின் கிளைமெண்ட், அதாவது யார் வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டரா யார் இருக்காங்களோ அவங்க வந்து கிளைம் பண்ணலாம். பிரைமரி கிளைமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா விடோ, இல்லைனா விடோவர். அண்ட் அவங்க யாரை வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க, இல்ல ஒரு ஆர்ஃபன் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இவங்க எல்லாருமே யாரெல்லாம் அந்த இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு உரிமைதாரராக வருவாங்களோ, ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன அந்த பர்சன்ஸ் வந்து ஃபார்ம் 10D ஃபில் பண்ணணும். இது ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மோட அம்சங்கள் பத்தி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சேனல்ல போட்ட இபிஎஃப் ரிலேட்டட் வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள். இந்த மாதிரி நாமினி வந்து யாராவது ஒருத்தர் கிளைம் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை இபிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு வித்ட்ராயல் இல்ல பார்ஷியல் வித்ட்ராயல் ஏதாவது ஒரு கிளைம் வந்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னாலோ, அதை அப்ளை பண்ற அந்த சமயத்துல அக்கௌண்ட்ல வந்து யூஏஎன் நம்பர், ஆதார் சீடிங் நடந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். யூஏஎன் நம்பர் வந்து கரெக்டா இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் கரெக்டா லிங்க் பண்ணிருக்கணும், இது எல்லாமே பண்ணிருக்கணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா நாமினி வந்து அவங்க ஆட் பண்ணிருக்கணும். ஸோ இது எல்லாமே முன்கூட்டியே நீங்க கரெக்டா செஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஒரு கிளைம வந்து நீங்க சப்மிட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைம்ல அந்த கிளைம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்க டைம்ல இந்த நான் இப்ப சொன்ன இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்ல ஏதாவது ஒன்று கரெக்டா இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த கிளைம் ஒன்று ரிஜெக்ட் ஆகும், இல்லைனா ப்ராசஸிங்ல டைம் வந்து டிலே ஆகும். ஸோ நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு இல்லை ஒரு அத்தியாவசியமான டைம்ல தான் இந்த மாதிரி கிளைம்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க டேக்கிள் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே அசௌகரியமான ஒரு வேலை. அண்ட் ரொம்ப முக்கியமா சப்போஸ் பிரைமரி கிளைமெண்ட் வந்து அவங்களால செயல்பட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க, இல்ல சப்போஸ் அவங்க தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குடும்ப உறுப்பினர்களோ மற்றவர்களோ இந்த ப்ராசஸ் செய்யும் போது அது ரொம்ப பெரிய சிக்கலை உருவாக்கும், கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும், அதுக்கான காரணத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், தேவையில்லாத அலைச்சல்கள் அண்ட் காலதாமதம் ஆகும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே இபிஎஃப் அக்கௌண்ட்ல உங்களுடைய அக்கௌண்ட் கூட ஆதாரை சீட் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும், நாமினி போடலைன்னா போட்டு வச்சுக்கணும், கேவைசி ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதி செஞ்சுக்கணும். நாமினி போடுறத நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப தவறான ஒரு ப்ராக்டிஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நாமினி போட்டு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிளைம் வந்து ஈஸியாக ப்ராசஸ் ஆகிடும் அப்படிங்கிறது பை டிஃபால்ட், அன்லஸ் ஏதாவது ஒரு ரொம்ப ரிமோட் ரீசன்ஸ் இருக்காத பட்சத்தில் உங்களுடைய கிளைம் வந்து கரெக்டாக ப்ராசஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே இந்த ஃபார்ம் 10D சப்மிட் பண்ணுறதுக்கு மேண்டேட்டரியான விஷயங்கள். ஸோ ஃபார்ம் 10D நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் 10D யார் ஃபில் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஃபில் பண்ணலாம் எப்படின்னா, சூப்பர் ஆனிவேஷன் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் வந்து 58 வயசு அந்த பிரைமரி மெம்பர், அதாவது உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் தான் பிரைமரி மெம்பர்னா உங்களுக்கு 58 வயசு முடிஞ்சிருச்சு, சர்வீஸும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அது சூப்பர் ஆனிவேஷன் பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸில் நீங்கள் ஃபார்ம் 10D ஃபில் பண்ணலாம். அடுத்தது ரெடியூஸ்ட் பென்ஷன் பை மெம்பர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 58 வயசுக்குள்ளே இருக்குது, இந்த ஏஜ் பேண்டில் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பென்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், இதுக்கும் ஃபார்ம் 10D ஃபில் பண்ணணும். அடுத்தது டிசேபிள்மெண்ட் பென்ஷன். இந்த பென்ஷனுக்கு வந்து ஏஜ் ஒரு பிரச்சனை கிடையாது, ஏதாவது ஒரு காரணத்தினால வேலையில இருக்கீங்க, பட் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு டெம்பரவரியாவோ இல்ல பர்மனண்டாவோ டிசபிலிட்டி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், வேலை காரணமா இருந்தாலும் சரி வேலை காரணமா இல்லாம வேற ரீசன்ஸ்னால ஒரு ஆக்சிடென்ட்னால பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிடுச்சு இல்ல டெம்பரவரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிசேபிள்மெண்ட் பென்ஷன் நீங்க அப்ளை பண்ணலாம், ஃபார்ம் 10D ஃபில் பண்ணணும். பட் இதுக்கு ஏஜ் வந்து இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. அடுத்தது விடோ அண்ட் சில்ட்ரன் பென்ஷன். இதில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பிரைமரி மெம்பருக்கு வந்து அவங்க தவறிட்டாங்க, அவங்க ஒய்ஃபுக்கோ இல்லைனா அவங்களுடைய குழந்தைகளுக்கோ விடோ பென்ஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆர்ஃபன் பென்ஷன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இதில் வந்து மெயின் மெம்பருக்கு ஏதாவது டெத் ஆகிட்டாங்க, அவங்க வந்து தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யார் இருக்காங்களோ அந்த சன்னோ டாட்டரோ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 25 வயசுக்கு உள்ளதான் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த ஆர்ஃபன் பென்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அந்த பிரைமரி மெம்பர் வந்து ஒரு ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க ஃபேமிலி வந்து மாத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்திலும் இந்த சர்வைவிங் சன் ஆர் டாட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஆர்ஃபன் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது நாமினி பென்ஷன். இதுவும் வந்து அவங்க பிரைமரி மெம்பர் டெத் ஆகிற கேஸ் தான், பட் டைரக்ட் சன்னோ டாட்டரோ இல்லாம இவங்க வேற யாரையாவது ஒருத்தர் நாமினியா அந்த அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த யாரை போட்டிருக்காங்களோ அந்த பர்சன் வந்து நாமினி பென்ஷன் கிளைம் பண்ணலாம். அடுத்தது லாஸ்ட் கேட்டகரி டிபெண்டன்ட் பேரண்ட். இப்ப வந்து மெயின் ஃபேமிலி மெம்பர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் பர்சன் யாருமே இல்லை,
அவங்க நாமினியாவும் யாரையுமே போடலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட சர்வைவிங் பேரண்ட், அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த டிபெண்டன்ட் பேரண்ட் பென்ஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில ஃபார்ம் 10D ஃபில் பண்ணி பென்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன கேசஸ் வச்சு இந்த ஏதாவது ஒரு கேட்டகரியை நீங்க ஃபார்ம் 10Dல ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகன்ட் வந்து இப்போ யார் வந்து அப்ளை பண்றாங்களோ அவங்க அந்த ஃபீல்டு, யார் வந்து இபிஎஃப் பென்ஷனை கிளைம் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஃபீல்டுல இந்த ஏதாவது ஒன்று போடணும். அதாவது மெம்பர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் டைரக்ட் மெம்பர், இல்ல விடோ விடோவர், மேஜர் இல்ல ஆர்ஃபன், கார்டியன் இல்ல நாமினி இல்ல டிபெண்டன்ட் பேரண்ட். ஸோ இப்படி கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஃபில் பண்ண வேண்டியது அவசியம். இந்த கேட்டகரியில ஃபிட் ஆகாத ஒருத்தர் வந்து பென்ஷன் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இந்த பென்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபார்ம் 10Dயோட அப்ளை பண்ணணும், சேர்த்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸோட பர்த் சர்டிபிகேட் அப்வியஸ்லி வேணும். ஏன்னா சில கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஒரு மெயின் கேட்டகரியா இருக்கு. ஸோ நீங்க வந்து சூப்பர் அனிமேஷன் பென்ஷன் வந்து அப்ளை பண்றீங்களா, இல்ல டிசபிலிட்டி பென்ஷன் அப்ளை பண்றீங்களா, இல்ல வந்து ஆர்ஃபன் மெம்பர் அப்படின்னா அந்த பையனோ பொண்ணோ இருக்கிறவங்களுக்கு 25 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் வந்து எல்லா விதத்திலும் ஒரு பிரைமரி கேட்டகரியா இருக்கறனால கண்டிப்பா வந்து பர்த் சர்டிபிகேட் அட்டாச் பண்ணனும். அதோட மெம்பர்ஸோட ஆதார் கார்டு கண்டிப்பா அட்டாச் பண்ணிருக்கணும். 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸ் தேவைப்படும். இது இல்லாம பேங்க் பாஸ்புக் அலாங் வித் செக் லீஃப் வேணும். இந்த செக் லீஃப்ல மெம்பரோட பெயர் பிரிண்ட் பண்ணப்பட்ட செக் லீஃபா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ இந்த ஃபார்ம் 10D ஏ எங்க போய் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படினா நீங்க போக வேண்டிய யூஆர்எல் epfindia.gov.in. இங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல ரைட் சைட்ல நீங்க யூனிஃபைட் மெம்பர் இ சேவா போர்ட்டல்ல லாகின் ஆகணும். உங்களுடைய யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் கொடுத்து லாகின் ஆகணும். லாகின் ஆனதுக்கு அப்புறமா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல ஃபார்ம் 10D இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நீங்க ஃபார்ம் 10D ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கரெக்டா வந்து ஆட் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த ஸ்டெப்ல இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா பென்ஷன் மந்த்லி பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகும். அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மணியை உங்களால வித்ரா பண்றதுக்கோ யூஸ் பண்றதுக்கோ சௌகரியமான பேங்க் அக்கௌண்ட் தானா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது அவசியம். யூஸ்வலா இந்த மாதிரி மந்த்லி பென்ஷன் வித்ரா பண்றவங்க கொஞ்சம் வந்து பிசிக்கலி ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியாது, அலைய முடியாது, கொஞ்சம் வயதானவர்கள் இல்ல ஏதாவது ஒரு டிசபிலிட்டி இல்ல ஏதாவது ஒரு அத்தியாவசிய தேவைக்கு தான் இந்த மணியை வந்து வித்ரா பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு கன்வீனியன்டான அக்கௌண்ட்டா, உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டா, நீங்க வழக்கமா செய்யக்கூடிய செலவுகளை ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ பென்ஷன் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூட சேலரி மாதிரியோ இல்லை நம்ம பீப்புள் டு பீப்புள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மாதிரியோ கிடையாது. அது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை அப்படிங்கிறதுனால இதை வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்லைன் கிளைமுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸோட டீடைல்ஸ் அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் பாஸ்புக்கோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணிட்டு ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் எது அப்படின்னா நீங்க உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய அதாவது சீட் பண்ணிருக்கக்கூடிய ஆதார், அந்த ஆதார் கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு ஆதார்ல இருந்து வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 10D ஃபில் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபார்ம் 10D கரெக்டா ஃபில் பண்ணிட்டு ஸோ ஃபார்ம் 10D ஃபில் பண்றது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சப்மிட் பண்ணிடலாம். ஓகே இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன், கிளைம் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்ல இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்க அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிளைம் ப்ராசஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சரியா அப்லோட் பண்ணல, கிளைம்ல ஏதாவது அந்த ஃபார்ம்ல நீங்க சரியா ஃபில் பண்ணல, இன்கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு இல்ல தவறான முரணான டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா இது சம்பந்தமா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த விஷயங்களை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும். இபிஎஃப்ல இந்த மாதிரி கிளைம் ப்ராசஸ் வந்து சீக்கிரமா முடிக்கிறதுக்காக சில சலுகைகளையும் வந்து கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை அந்த என்ன மாதிரி சலுகைகள், சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல ரொம்ப ஈஸியாக அந்த கிளைமை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நமக்கு வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இன்கேஸ் உங்களுடைய கிளைம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ப்ராசஸ் ஆகலை, ஏதாவது ஒரு டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த ப்ராசஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெயின். நன்றி, வணக்கம்.